ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்கேர் சொல்யூஷன். ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்ம். நம்ம இன்றைக்கி எந்த ஃபிஷை பற்றி பார்க்க போகிறோம்? கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு தகவல் இன்ட்ரோ ஒன்று கொடுத்தலாம். அதாவது கோல்டு ஃபிஷ் வந்து நமக்கு ஈஸ்ட் ஏசியா, கிழக்கு ஆசியாவிலேருந்து நமக்கு வந்த ஃபிஷஸ் எல்லாமே. இதில் வந்து ஒரு 200 மேலே அதிகமான ஸ்பீசிஸ் இருக்குது. பர்டிகுலராக வந்து வேலிடெயிலு, ஒரண்டா ரெட் கேப்பு, அப்புறம் நார்மல் காமன் கோல்டு ஃபிஷ் ஒன்று, அப்புறம் அது பேர்னா டெலஸ்கோப்பு, பபுளை, அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இது வந்து 53 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 3 கிலோ வெயிட்டு வர வரையும் வளரக்கூடிய ஃபிஷ் வகை. இது வந்து கெண்டை மீன் வகையை சேர்ந்துருக்கோம். இந்த கோல்டு ஃபிஷ் வந்து 2 ஒரு ஃபீமேல் வரையும் போடலாம். போட்டால் பர்ஃபெக்டாக வந்து நம்ம சக்ஸஸாக வந்து ப்ரீடிங் ஆகும். இப்போ அது வந்து நம்ம டேங்க் சைஸை பொறுத்தது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, பழைய ஃப்ரிட்ஜில் நம்ம விடுறோன்னா மீன் சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால 2 விட்டு ஒரு ஃபீமேல் விடலாம். இந்த மாதிரி ஒரு தர்மாகோல் பாக்ஸ், இந்த மாதிரி அளவில் இருக்கிற ஒரு தர்மாகோல் பாக்ஸில் கவர் போட்டு தண்ணி லீக் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸுக்கு நம்ம பிளான்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஒரு ஃபீமேல் விட்டாலே போதும், ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த டேங்கில் தான் நம்ம ப்ரீடிங் விட போகிறோம். இந்த மாதிரி டேங்கு இருந்தாலே போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இதில் நம்ம பிளான் ஆட் பண்ணி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 2 ஃபிஷ் நம்ம விட்டாலே போதும். முக்கியமாக ப்ரீடிங் கண்டிஷனில் வந்து ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏஜ்டு வாட்டர்னால் ஒரு 2 முன்னாடி பிடிச்சி வச்சுருந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் டார்க் ப்ளேஸாக இருக்குதுன்னு நான் இதில் பண்ணுறேன். நம்ம கண்ணாடி தொட்டியில் வச்சோம்னா அது நம்ம எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னா எக்லே பண்ணுறது டைமிங் ஆகும். லேட்டாக வரதுனால நமக்கு எக்லே பண்ணுறது கொஞ்சம் டைமிங் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு யாரும் பார்வை இல்லாத மாதிரியான ஒரு இதில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஈஸியாக வந்து ப்ரீடிங் வரும். அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் பெட்டராக இருக்கும். வந்து நம்ம வாட்டரில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட், அப்புறம் வந்து ஏர் ஸ்டோன் மெயினாக இருக்கணும். ஃபில்டர் எதுவும் செட் பண்ணிடாதீங்க, அது வந்து எக்குக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஏர் ஸ்டோன் கம்பல்சரி இருந்தால் பெட்டராக இருக்கும். லைவ் பிளான்ட் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நான் அந்த ஃபிஷ் வந்து சேஸ் பண்ணுற அளவுக்கான லைவ் பிளான்ட் தான் ஆட் பண்ணணும். எப்படி லைவ் பிளான்ட் ஆட் பண்ணுறது, மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது இப்போ தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஏஜ்டு வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் காட்டுறோம். மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் எப்படிங்கிறது அப்படி பாருங்கள். மேல் ஃபிஷ் வந்து ஃபீமேலை விட சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து அதோடய வயிறு வந்து பல்ஜாக இருக்காது, அது ஸ்லிம்மாக தான் இருக்கும் வயிறு. அப்புறம் வந்து அதோடய கில் பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டாக சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் ஃபிஷ்ஷுக்கு எப்போதுமே இந்த இடம் வந்து கொஞ்சம் ஹார்டாக சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் ஃபீமேல் வந்து மேல் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது வயிறு ரொம்ப பல்காக இருக்கும். அப்புறம் வந்து அதோடய கில் பகுதி வந்து சொரசுரன் இருக்காது, சைனிங்காக இருக்கும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வீடியோ தெரியுதானே தெரியல, மேல் ஃபிஷ்ஷை இப்படி பிடிச்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இப்படி பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து வயிற்று பகுதி அழுத்தும் போது அதோட இந்த இடத்துல வெள்ளையாக வரும். தெரிஞ்சதானான்னு தெரில. அதே ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சி இதோட வயிறு பகுதி அமுக்கும் போது எக்கு வெளியே வரும். எவ்வளோ எக்கு வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். என் கையில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என் கையில் இருக்க ஃபுல்லாகவே எக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். என் கையில் இருக்க ஃபுல்லாகவே எக்கு தான். இந்த வாட்டரில் இப்போ நிறைய எக் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாகவே எக்கு தான். வீடியோவில் கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எக்ஸு. நம்ம இதை வந்து அப்படியே அந்த வாட்டரில் விட்டுடலாம், அது ஃபுல்லாக வந்து இதாயிரும். ஃபீமேல் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. மேல் ஃபீமேல் வந்து நம்ம டேங்கில் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு மேல் ஃபிஷ்ஷை விட்டுடலாம். நல்லா ஹெல்த்தியான மேலே இருக்குது. இப்போ வந்து ஃபீமேலை விட்டுடலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் ஃபீமேலு, அதனால் ஏர் ஸ்டோன் ஆட் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. இதில் ஆனால் எக் இருக்குது. இந்த எக்கு எப்படி ஃபில்டர் பண்ணி அதில் விடுறதுன்னு தெரில. ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் விட்டாச்சு. இப்போ அடுத்த இம்பார்ட்டன் விஷயம் என்னென்னா, லைவ் பிளான்ட் ஆட் பண்ணுறது. லைவ் பிளான்ட் ரொம்ப மஸ்ட்டு. லைவ் பிளான்ட் இருந்தால் தான் எக்லே பண்ணும். எதுக்கு எப்படின்னா, இது வந்து ஏதாவது ஒரு அடசலாக இருக்கிற இடத்துல தான் எக்லே பண்ணி குஞ்சு பொரிக்கும். இப்போ வந்து நம்ம லைவ் பிளான்ட் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, ஏர் ஸ்டோன் சொன்னால் ஏர் ஸ்டோன் எதுக்குன்னா ஃபீமேலை வந்து மேல் சேஸ் பண்ணும். சேஸ் பண்ணும்போது
டயர்ட் ஆகாமல் இருக்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஏர்ஸ்டோன் ஆட் பண்ண போகிறோம். ஃபில்டர் தயவுசெஞ்சு வச்சுருந்தீங்க, ஏர்ஸ்டோன் வைங்க, அதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து நான் லைஃப் பிளான் எப்படி ஆட் பண்ணதுன்னு காமிக்கிறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். நல்லா வாட்டரில் ஒரு ரெண்டு தடவைக்குள்ளது மூணு தடவை வரையும் நல்லா அலசிடுங்க. இப்போ பெட்டராக இருக்கும். பிளான்ட் அலசிட்டு அப்படியே பரப்பி விடாமல் நல்லா பந்து மாதிரி உருண்டு உருண்டாக இருக்கிற மாதிரியான பிளான்ட்டை வைங்க. அப்போ தான் அதை சுற்றி சுற்றி அதில் எக்லே பண்ணும். நான் எப்படி போடணுங்கிறத பாருங்க. அப்புறம் பிளான்ட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஸ்டோன், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஏர் ஸ்டோன் வந்து அதில் ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை விட்டாச்சு, மேல் ஃபீமேல் கரெக்டான ஐடென்டிஃபிகேஷனில் கரெக்டாக விட்டுட்டோம்னா, கரெக்டான ஸ்டேஜில் ஃபீமேல் இருக்கும்போது விட்டோம்னா கம்பல்சரி வந்து ப்ரீடிங் சக்ஸஸ் ஆயிரும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மேல் வந்து ஃபீமேலை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டான இதில் இருக்கிறனால கன்ஃபார்மாக எக்லே பண்ணும். அப்புறம் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒன் டே ப்ராசஸ் தான் அது. ஒரு நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை எக்லே பண்ணிடும். இது வந்து மோஸ்ட்லி வந்து வாட்டர் லெவல் வந்து 10°C 30°C இருந்தாலே போதுமானது. நம்ம நார்மல் வாட்டர் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் வந்து மார்னிங் டைமில், விடிய காலையில் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் தான் எக்லே பண்ணும். அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அது அப்படியே இருந்தாலே போதும். இப்போ நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம், நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து பார்த்துட்டு எக்லேயா இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மேல் ஃபீமேலை வந்து செப்பரேட் பண்ணிட்டா போதும். அடுத்த ஒரு 2 டேஸில் வந்து ஃபிஷ் ப்ரைஸ் எல்லாமே ஹேட்ச் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிஷ் ப்ரைஸ் எப்படி ஹேட்ச் ஆகுது, ஃபிஷ் ப்ரைஸ் என்னென்ன ஃபீடிங் மெத்தடுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டைம் தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.